வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வர August 15 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சுதந்திர தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இதில் 75வது சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாட்கள் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து வழக்கம் போல் வந்து நடக்கும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை அரசு பள்ளி, அரசு உதவிப்புறம் பள்ளி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான். அப்போ சனிக்கிழமை 13ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி, திங்கக்கிழமை 15ஆம் தேதி, கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய செய்திகள், பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாள் விடுமுறை, முதல்வர் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாருமே கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குமா லீவான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சனிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான். சனிக்கிழமைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விடுமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வர August 15ஆம் தேதி 75வது சுதந்திர தின விழா, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற செய்தி குறிப்பை சற்று முன்பு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நன்றி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, லோக்கல் ஹாலிடே, ஸோ இந்த நாட்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ரீசெண்டாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சனி ஞாயிற்களில் இந்த மாதிரி பள்ளி மாணவர்களை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. ஸோ இதையும் மீறி ஒரு சில மாவட்டங்களில் வந்து லோக்கல் ஹாலிடே இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டேலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸுங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மாவட்ட கல்வியாளர்களுடைய செயல்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சர்க்குலரு. இதில் பார்த்தீங்கன்னா கல்வி மாவட்டம், அனைத்து வகை பள்ளிகள், அரசு பொது விடுமுறை நாட்கள் மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படுவது தவிர்த்தல். மெயினாக கல்வித்துறையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அரசு விடுமுறையாக இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் கருதி அரசு விடுமுறை நாட்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை நாட்கள் ஆகியவற்றில் பள்ளிகள் செயல்படக்கூடாது என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டருமே போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பள்ளிகள் அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை வரவைத்து செயல்படுவதாக புகார்கள் சேர்ந்த வண்ணம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொருள் குறித்து பலமுறை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்தில் மூலமாகவும் சுற்றறிக்கை மூலமாகவும் அரசு விடுமுறை நாட்களில் பள்ளிகள் செயல்படக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க, அதுலேயுமே சொல்லியிருக்காங்க விடுமுறை நாட்களில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தக்கூடாது, சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ இதனை மீறும் அரசு பொது விடுமுறை நாட்கள் மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை வரவைத்து செயல்படும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்படும் என்று விவரம் அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களே பொறுப்பேற்க நேரிடும் என்று கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்குலருமே போட்டிருந்தாங்க, அரசு பொது விடுமுறை, லோக்கல் ஹாலிடே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளி மாணவர்களுக்கு கட்டாயமாக விடுமுறை வழங்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் மீறி ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் வேலை நாட்களாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே விடுமுறை நாட்களில் அனைத்து வகை மாணவர்களுக்கும் பள்ளி விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். சனி ஞாயிற்களில் விதிகளை மீறி பள்ளிகளை திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விதிகளை மீறி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்த தகவல் அறிந்த பழனி கூட்டாட்சியர் சிவகுமார் சண்முக நதி அருகே செயல்படும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஆய்வு செய்தார்.
அப்போது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை சிறப்பு வகுப்பு என கூறி வரவழைத்து பாடம் நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்த செய்தி தந்தி தொலைக்காட்சியில் வெளியானது. இதனையடுத்து அரசு விதிகளை மீறி சனி ஞாயிற்களில் பள்ளிகள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வித்துறை அதிகாரி திருநாவுக்கரசு எச்சரித்துள்ளார்.